ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய இந்தியா சுற்றுப்பயணத்தின் போது பிரதமர் மோடி அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் இடையில வந்து பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருந்தது. அதுல வந்து முதல்ல இருக்கிறது பார்த்தோம்னா, இந்திய விமானப்படைக்கு கூடுதலாக 50 எண்ணிக்கையிலான Sukhoi-30 MKI ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் வென்சர்ல வந்து இந்தியாவில ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து கூட்டு தயாரிப்பா அதை மேனுபேக்சரிங் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுது. ஏன்னா Sukhoi-30 MKI-ல தான் நம்ம பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை வந்து பொருத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசல வந்து நம்ம இந்த Sukhoi-30 MKI வந்து டிப்ளாய் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் விமானப்படை தளத்திலையும் இதே Sukhoi-30 MKI ரக ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். கரண்ட்லி இந்தியா முழுக்க 272 Sukhoi-30 MKI ரக ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து கூடுதலாக 50 ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம ரஷ்யா உதவியோட இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்ப பிரம்மோஸ் அப்படிங்கறதும் ஒரு வெற்றிகரமான இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு ஏவுகணை, உலகிலேயே மிகவும் வேகமாக பயணித்து இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாவும் பிரம்மோஸ் இருக்கு. இந்த ஒரு பிரம்மோஸ் வந்து தேர்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஏற்றுமதி பண்ண இருக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா, IGLAS மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கான லைசன்ஸை வந்து ரஷ்யா வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இதனுடைய டெக்னாலஜியையும் இந்தியாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண இருக்கிறதா ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இந்தியாவிலேயே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண இருக்கிறோம். இதோட மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா, AK-203 ரக ரைஃபிள்ஸ், இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சாஸ் அசால்ட் ரைஃபிள்ஸுக்கு பதிலாக இப்ப AK-203 7 லட்சம் எண்ணிக்கையில வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரிக்க இருக்கிறாங்க. அப்படி என்ன இந்த துப்பாக்கியினுடைய சிறப்பம்சம், இவ்வளவு நம்பர்ல வந்து இந்தியா தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் இருந்த இன்சாஸ் துப்பாக்கியினுடைய எடை பார்த்தோம்னா 4.15 கிலோ எடை கொண்டது. ஆனா இந்த AK-203 அப்படிங்கிறது வந்து வெறும் 3.8 kg தான். ஒரு ஹைடெக் லைட் வெயிட் 300 மீட்டர் அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சைட்டிங் ரேஞ்ச் பார்த்தோம்னா 800 மீட்டர். இதுக்கு முன்னாடி இந்த இன்சாஸ்னுடைய சைட்டிங் ரேஞ்ச் வந்து வெறுமனே வந்து 400 மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதோட கம்பேர் பண்றப்ப பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல அட்வான்ஸா இருக்கு. இதை ஈஸியா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து வீரர்கள் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இதுல இருக்கு. 2019 இருந்தே இந்தியா வந்து ரஷ்யா கூட இணைந்து தயாரிக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இருந்தாலும் கூட ராயல்டி தொடர்பாகவும் துப்பாக்கியினுடைய விலை தொடர்பாகவும் பல்வேறு முரண்பாடுகள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி இந்த டிசம்பர் 6 தேதி இது தொடர்பான ஒப்பந்தமும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில கையெழுத்தாயிருந்து, அடுத்த 7 ஆண்டுகளுக்குள்ள 7 லட்சம் துப்பாக்கிகள் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஜாயிண்ட் வென்சர்ல அமேதி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதை தயாரிப்பாங்க. இதற்காக இந்தோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல ஒரு இண்டஸ்ட்ரியும் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஷர்காய் ஷோய்கு இடையில வந்து கையெழுத்தாயிருந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னை விளாடிவாஸ்டாக் சீ ரூட், விளாடிவாஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவுடைய ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கு. அந்த விளாடிவாஸ்டாக்ங்கிறது வந்து ரஷ்யாவுடைய ஒரு முக்கியமான நகரம், துறைமுக நகரமும் கூட. அந்த நகரத்தை வந்து சென்னையோட கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில ஒரு சி ரூட்டை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த சி ரூட்டை பயன்படுத்தும் பட்சத்தில் நம்மளுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஜப்பான் சைனா இந்த பகுதியிலையும் அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து சவுத் சைனா சீயை கிராஸ் பண்ணி தான் நம்ம ரஷ்யாவுடைய விளாடிவாஸ்டாக் நகரத்துக்கு வந்து போக முடியும். இதற்காக ரஷ்யா வந்து ஃபார் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு வந்து இந்தியாவுமே கூட $1 மில்லியன் வந்து 2019 ஒதுக்கி அதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் விளாடிவாஸ்டாக் நகரத்தின் மூலமா இந்தியாவும் ரஷ்யாவும் அதிகப்படியான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தமும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையில வந்து கையெழுத்தாயிருக்குது. ரஷ்யா இது தொடர்பா சொல்லும்போது 25% ராணுவ தளவாட ஏற்றுமதியை வந்து இந்தியாவுக்கு தான் அவங்க செய்யறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த ராணுவ உற்பத்தியிலேயே 25% ராணுவ தளவாடங்களை வந்து அவங்க இந்தியாவுக்கு தான் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆசியா காண்டினென்ட்லே ரஷ்யாவுடைய முக்கியமான
டிஃபென்ஸ் பார்ட்னர் இந்தியா தான் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஏற்கனவே இது எல்லாத்தையும் தாண்டி S-400 அப்படிங்கறது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2 ரெஜிமெண்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்ம பேசினபடி அனைத்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் முழுமையா வந்து இந்தியாவில் வந்து இணைச்சிருப்பாங்க. இப்போதைக்கு ரஷ்யாவுடைய நிபுணர் குழு வந்து இந்தியா வந்திருக்காங்க. அவங்க வந்து தற்போதைக்கு 2 ரெஜிமெண்ட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லையில வந்து டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு க்ளோஸ் அப் போவாங்க அப்படிங்கறத வந்து சைனா எதிர்பார்க்கல. இந்த S-400 தாண்டி Sukhoi-30, AK-203, IGLA ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சென்னை விளாடிவாஸ்டாக் சி ரூட், இந்த மாதிரி பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா மற்றும் ரஷ்யா இடையில கையெழுத்தாயிருக்குது. இது வந்து சர்வதேச அளவுலையும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன்னா ரஷ்யா கூட இந்த அளவுக்கு ஒரு நாடு வந்து க்ளோஸா போகும் பட்சத்தில் US வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த இம்போசிஷன் சில தடைகள்லாம் அறிவிப்பாங்க. ஆல்ரெடி துருக்கி வந்து நேட்டோல அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க S-400 வாங்கினதுக்கே அமெரிக்கா வந்து அவங்க மேல வந்து நிறைய பொருளாதார ரீதியான தடைகள் வந்து வீச்சிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு தடையையும் இந்தியா மேல இதுவரைக்கும் அமெரிக்கா விதிக்கல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா 2 நாடுகள் கூடயும் ஒரே மாதிரியான நிலைப்பாடை வந்து எடுக்கிறாங்க. அது வந்து வெற்றியா அடைஞ்சிருக்கு. ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, உலக அளவுல இந்தியா மட்டும்தான் ஒரு நியூட்ரலான கண்ட்ரி, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் 2 நாடுகளுடைய ஆயுதங்களும் சரிசமமா இருக்கு. இப்ப ட்ரோன் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய அதிநவீன ட்ரோன் அமைப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், MQ-9 ரீபர் ட்ரோன்ஸ். அது மாதிரி நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்க்கும்போது ரஷ்யாவுடைய S-400 வருது. இந்த அளவுக்கு 2 நாடுகளுடைய அட்வான்ஸ்டு ராணுவ தளவாடங்களை வந்து இந்தியா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்தியா வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. சைனாவுக்கும் இது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.